இந்த தொழுகையை சீராக்கிக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை முக்கியமானது, சந்தேகம் இல்லை. தொழுகையை சீராக தொழ வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன், தொழுகையை சீராக தொழப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை தொழுகைக்கு வர வேண்டும். ரெண்டு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். தொழுகைக்கு ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி இருக்கிறது தொழுகையினுடைய வெளித்தோட்டம். தொழுகையினுடைய வெளித்தோட்டம், நான் எப்படி தொழ வேண்டும்? தயவு செஞ்சு கேட்கிறேன், நீங்க உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்க்குங்கோ, நான் எப்படி தொழ படித்தேன்? ஏண்ட தொழுகையை யாரிடத்தில் காட்டியிருக்கிறேன்? ஏண்ட தொழுகையை யாராவது சீராக்கி இருக்கிறாங்களா? நம்மில் அநேகமானவர்கள் எப்படி தெரியுமா தொழப்படித்தோம்? சின்ன காலத்திலிருந்து உம்மா தொழக்குள்ள உம்மவோட சேர்ந்து செஞ்ச ருகூவும், வாப்பவோட சேர்ந்து செஞ்ச சுஜூதும், வாப்பவோட சேர்ந்து போன நடையும் அது அப்படியே எங்கட தொழுகையாக இருக்கிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், நடந்தது நடந்து முடிந்து விட்டது. தொழுகையை முதலாவது தொழுகையினுடைய வெளித்தோட்டம், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சரியானது தானா? என்ற ஒவ்வொரு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு பத்தி சொல்லுகிறான், வீண் விரயம் செய்யக்கூடாது, சுண்ணத்துக்கள் பேணப்பட வேண்டும், ஒது என்று சொன்னால் இப்படித்தான் செய்யப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ், ஒதுவுக்குரிய சட்ட திட்டங்கள் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒரு தகப்பன், கொழும்புல வாழக்கூடிய ஒரு தகப்பன், எப்பயும் அவரை பள்ளி வாசல்ல சந்திப்போம். நடைபெறக்கூடிய அத்துடை நற்கருமங்களுக்கும் அவர் வாரி வழங்கக்கூடிய ஒரு நடவந்தர். அவருடைய 18 வயது நிரம்பிய மகனை அழைத்துக் கொண்டு வாரார். வாப்ப தொழுகையாளியாக இருக்கிறார். வாப்ப சமூகத்தில் உள்ள எல்லா நல்ல விடயங்களுக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய 18 வயது நிரம்பிய மகன் அழைத்துக் கொண்டு வந்து சொல்றாரு, இந்த மகன் லைஃப்ல சில மாற்றங்கள் எனக்கு புரியுதில்லை, இவருடைய கொஞ்சம் கதைங்க என்பதாக. அன்புக்குரியவர்களே, நான் மிம்பரில் இருந்து சொல்றேன், இந்த 18 வயது பிள்ளைய கூப்பிட்டு அழைத்து அவருடைய மார்க்கத்தை தீன இஸ்லாத்தை கேட்டா அவருக்கு கலிமாவும் தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்த கட்டம். பள்ளிக்கு போன நாள் தெரியாது. பெற்றோர்களே, சகோதரர்களே, இந்த நிலையை வைத்து விட்டு மரணிப்பீங்க என்றிருந்தால் நீங்க மௌத்தாக தேவையில்லை, உங்களோட வாழ்க்கையே மௌத்தாகி விட்டது. நீங்க பாலக்குள்ளேயே மௌத்தானவர்கள் தான். அந்த குழந்தை யாரையும் குறை சொல்ல இல்லை, நீங்க சொல்ற தீன் எனக்கு தெரியாது, நீங்க சொல்ற இஸ்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தொழ தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா எங்க வரப்போகிறது? குழந்தைகள் படிக்க வேண்டும், குழந்தைகள் இதை செய்ய வேண்டும் என்ற கக்கும அக்கறை இருக்கத்தான் வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அனைத்துக்கு முன்னால் அந்த புள்ளைய முஸ்லீமாக வாழ வையுங்கள், அந்த புள்ளைய முஸ்லீமாக வாழ வையுங்கள். மிக உருக்கமாக சொல்லுகின்றேன், கொழும்பில் வாழக்கூடிய அத்துணை சகோதரருக்கு சொல்லுகின்றேன், நீங்க நாங்க வாழ்ந்த காலம் அல்ல எங்கிற குழந்தைகள் வாழக்கூடிய காலம். நாங்க வாழக்கூடிய காலத்தில், படிக்கக்கூடிய காலத்தில் பாடசாலைகளில் இஸ்லாம் பாடம் இருந்தது, இஸ்லாம் புத்தகமும் இருந்தது, இஸ்லாத்தை சொல்லித்தரக்கூடிய ஆசான்களும் இருந்தார்கள். இன்றைக்குள்ள பாடசாலை என்ன தெரியுமா? அங்க போனா என்ன சொல்லுவாங்கடா, நாங்க ரிலீஜன் டீச் பண்றது இல்ல, தட் ஹாஸ் டு, அது நீங்களாக பார்த்துக்கோங்க. எங்களோட ஸ்கூல்ல என்ன ரிலீஜன் இல்ல, அதை பெருமையா சொல்றாங்க. இன்றைக்கு We are not teaching. அதை நாங்கள் டீச் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை டீச் பண்ண போனால் அது கண்ட்ரோவர்ஷியல், அது பிரச்சனை, அது எங்கட பிசினஸுக்கு ஒரு தடை. அதனால எங்கள்கிட்ட இருக்கிறது மார்க்கம் இல்லாத அறிவு. நீங்க வாங்க என்ன அறிவு? அப்ப நாஸ்திக கொள்கை, நாஸ்திக கொள்கை, மார்க்கம் இல்லாத கொள்கை, இறைவனை பத்தி தெரியாத கொள்கை, தீனுல் இஸ்லாத்தை பத்தி தெரியாத கொள்கை. அப்ப அங்க என்ன சொல்றாங்க, படிச்சு கொடுப்பாங்க, என்ன படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா?
நீங்களே காசை கட்டி, நீங்களே சல்லிய கொடுத்து, நீங்களே தேவைய கொடுத்து, மார்க்கம் இல்லாத அந்த பாடசாலைகள் உங்களோட புள்ளைய படிச்ச கொடுத்தா அவங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க, 18 வயசானா நீங்க யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது நீங்க நீங்களாக உங்களுக்கு இந்த நாட்டில் லீகலி உங்களுக்கு எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கிறது, நீங்க யாருக்கும் ஒபே பண்ண வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி சொல்லி கொடுத்தா, யாருக்கும் ஒபே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதுல இந்த காசி கட்டுற வாப்பா உமாம் இருக்கத்தான் செய்வாங்க உங்களுக்கு. இந்த காசி கட்டுற வாப்பா உமாம் உள்ளுக்கு இருக்கிறாங்க, இந்த வாப்பக்கு உமக்கு நான் ஒபே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாம் அல்ல எங்களுடைய இஸ்லாம். எங்களுடைய இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, நீ நிக்காக செய்து கல்யாணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்ட தாய் உன்னிடத்துல வந்து சொல்றா, மகனே உன்ட மனைவியை தலாக்கு சொல்லிடு பாப்பா என்று சொன்னாலும் என் தாய் அப்படி சொல்ல மாட்டாள், தாய் ஒரு நாளும் சொல்ல மாட்டாள். எங்கட மார்க்கம் சொல்லுது அப்படி சொல்ல மாட்டாள் தாய். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய நீ ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தாலும் உன்ட தாயினுடைய பேச்சுக்கு நீ மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், உன்ட தாயை கௌரவித்துத்தான் ஆக வேண்டும், உன்ட தாயை மதித்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு என்ன தெரியுமா, கல்யாணம் முடிச்சல்ல, கல்யாணம் முடிச்ச இல்ல, இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்க இல்ல, அவருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு 10 சாய்ஸ் இருக்குது, ஆனா அவர் ஒன்ற சாய்ஸ் பண்ணி இருக்கிறாரு. தாய் சொல்றா எனக்கு இதுக்கு விருப்பம் இல்ல மகன் என்றா, அந்த புள்ளிட பதில் என்ன வரும், எனக்கு நீ முக்கியம் இல்ல, எனக்கு அவத்தான் முக்கியம். இதை சொல்லி கொடுத்தது யாரு தெரியுமா, யாரும் யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம், இதை சொல்லி கொடுத்தது வாப்பதான், காசு கட்டி சொல்லி கொடுத்தாரு, பணம் கொடுத்து சொல்லி கொடுத்தாரு. மிக அன்பாக சொல்லுகின்றேன், உலமாக்களை அணுகுங்கள், உலமாக்களை நாடுங்கள், பள்ளிவாசலுடைய இமாம்களை நாடுங்கள், உங்களோட வீடுகளுக்கு தனியே அழைத்து பகிரங்கமாக முடியாவிட்டாலும் ஏண்ட தொழுக சரியா, ஏண்ட ருகூ சரியா, ஏண்ட சுஜூது சரியா, ஏண்ட வது சரியாக இருக்கிறதா, நான் எப்படி துஆவுல கையை ஏந்தோணும், நான் எப்படி சுஜூது செய்யணும், சுஜூதுல எத்தனை உறுப்புகள் பூமியில வைப்பட வேண்டும், ஏண்ட சுஜூதுல கால் எங்க இருக்கணும், ருகூல பார்வை எங்க இருக்கணும், ஏண்ட கையை எங்க விரித்து வைக்க வேண்டும், ஏண்ட கையை எங்க சேர்த்து வைக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், தொழுகையினுடைய வெளித்தோட்டம் இருக்கிறது, இதை உலமாக்களை அணுகி, உலமாக்களை நாடி, அவங்கள்ட்ட போய் இருந்து ஏண்ட தொழுகையை நான் எப்படி சீராக்கிக் கொள்வது என்ற முதலாவது படிக்கும், இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், தொழுகையினுடைய அந்தரங்கம் இருக்கிறது, அந்தரங்கம். ஒரு ஒரு பொருளுக்கு வெளித்தோட்டம் இருந்தால் ஒரு உள்தோட்டம் இருக்கும், இந்த உள்தோட்டத்தையும் சீராக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் சம்பாஷிக்கிறேன், அல்லாஹ்வுடன் உரையாடுகின்றேன், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இது என்னுடைய கடைசி தொழுகையாகவும் இருக்கலாம், இதனுடைய கடைசி தொழுகையாகவும் இருக்கலாம், அடுத்த அசருடைய தொழுகையில ஏந்த பேர் ஜனாசாவாக வாசிக்கப்படவும் வேண்டும். இதனுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம், இன்றைக்கு தான் நான் கடைசியாக தொழுகிறேன், இதுக்கு பிறகு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அன்புக்குரியவர்களே, அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையை கூட்டிக் கொள்வதற்கு என்ன செய்யணும், அதுக்கு ஜிக்ருகள், அவுராதுகள், நேர காலத்தோட பள்ளி வாசலுக்கு வாரது. முந்தின காலத்தில் காலங்களில் பழக்கம் என்ன தெரியுமா, வக்துக்குரிய அசான் பள்ளியில இருந்து கேட்கிற பழக்கம், பக்துக்குரிய அசான் பள்ளிக்கு வந்து பள்ளியில இருந்து கொண்டுதான் அசானை கேட்கணும், அசானுக்கு பதில் சொல்லணும், அசானுடைய துஆவை ஓதணும், அதுக்கு பிறகு சுன்னத்து தொழணும், சுன்னத்தை தொழுதுட்டு பாங்குக்கும் எகாமத்துக்கும் இடப்பட்ட நேரம் துஆ கபூலாகிற நேரம் அந்த இடத்துல துஆ கேட்டுக் கொண்டிருக்கணும், அல்லாஹ்விடத்தில் மண்டாடணும், கண்கள் கண்ணீரை கொட்டணும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அப்படி இருக்கும் பொழுது கது காமத்து சலா, கது காமத்து சலா, இமாம் ஜமாத்துக்குரிய எகாமத்து சொல்லப்பட்டு விட்டது, எழும்பி
இமாமோடே சேர்ந்து முதல் தக்பீரை கட்டி அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழணும். அந்த தொழுகையை கொண்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஏலாது, பத்து நாள் ஏலாது, தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை திருப்பி திருப்பி கொண்டு வர வேண்டும். உலகத்துடைய சிந்தனையை புறக்கணிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி தொழுது பழகினாத்தான் உங்களோட தொழுகை என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். இல்லாவிட்டா அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னேன். தொழாதவர்களுக்கல்ல, தொழாதவர்களுக்கல்ல, எங்களை போன்ற மக்கள் பள்ளிவாசலுக்கெல்லாம் நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம், சுஜூதம் செய்கின்றோம், ருக்கூவும் செய்கின்றோம், குனூத்து ஓதுகின்றோம், அதுக்கு பிறகு துஆவும் கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுன் லில் முஸல்லீன், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகும். அவங்க யாரு? அவங்களோட தொழுகையுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தா ருக்கூ பெர்ஃபெக்டாக இருக்கும், சுஜூது பெர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்குது, ஆனா உடம்பு தொழுதிச்சது, உள்ளம் தொலை இல்ல, உள்ளம் தொலை இல்ல. இது மெடிக்கேஷன் இல்லை, இது அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம். அல்லதீனஹும் ஸலாத்துஹும் சாஹூன், மறந்த நிலையில சலாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் தொழுது முடிச்சிட்டோமா? என்ன ஓதினோம்? ருக்கூ செஞ்சேனா? சுஜூது செஞ்சேனா? என்ன துஆ கேட்டேன்? சுபஹுடைய சலாம் கொடுத்ததுக்கு பிறகு குனூத் ஓதினாங்களா? குனூத்து காமின்னு சொல்லி இருப்பாரு, கையை தூக்கி இருப்பாரு, குனூத்துக்கு ஆமின்னு சொல்லி தொழுது முடிச்சிட்டு யோசனை வருகிறது, தொழுது முடிச்சிட்டோமா? அல்லாஹ் அந்த தொழுகை விட்டவர்களை பாதுகாப்பானா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய சிந்தனையோடு தொழுவதற்கு பழகுவோம், அல்லாஹுடைய சிந்தனையை கூட்டிக் கொள்வோம், அல்லாஹுடைய ஞாபகத்தை வலுப்படுத்திக் கொள்வோம். பள்ளி வாசல்ல வந்து குழந்தைகளோட தொழ பழகுவோம். முடித்துக் கொள்கிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உலமாக்கள், நிர்வாகிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், தாயிகள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நாங்க செய்யக்கூடிய ஆகப்பெரிய கிதுமத்தை என்ன தெரியுமா? ஆகப்பெரிய பணி என்ன தெரியுமா? ஏண்ட சாப்பாட்ட சாப்பிட்டு கொண்டு வாழக்கூடிய, ஏண்ட ஸ்கூல் ஃபீஸ கட்டி அதுல படிக்கக்கூடிய, ஏண்ட குழந்தைகளும் ஏண்ட குடும்பமும் என்னோட சேர்ந்து தொழணும், என்னோட சேர்ந்து தொழணும். வாப்ப சுபகளை இருக்கிறாரு பள்ளி வாசல்ல, ஆனா புள்ள குழந்தைகளை காணும், குழந்தைகளை காணும், பிள்ளைய காணும். ஆனா அதே வாப்பா பள்ளியில சுபகு தொழுதுட்டு கடைக்கு பேத்து தூங்குற புள்ளைக்கு ஆப்பம் வாங்கி கொண்டு போறாரு, பனிஸ் வாங்கி கொண்டு போறாரு. இந்த வாப்பக்கு என்ன சொல்லுவது? இந்த வாப்பக்கு என்ன சொல்லுவது? அடே புள்ளேட வயிற்று பசிய போக்குறீங்க, புள்ளேனுடைய ஈமானிய பசியா யாரு போக்குறது? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக, தௌஃபீக் செய்வானாக, நம் அனைவர்களையும் நல்லவர்களாக வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், முஸ்லீமாக வாழ வைத்தது போன்றே முஸ்லீமாகவே மரணிக்க செய்துவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீமாகவே மரணிக்க செய்துவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீமாகவே மரணிக்க செய்துவாயாக. குழந்தைகளை கொண்டு, குடும்பத்தை கொண்டு, பிள்ளைகளின் ஊடாக கண் குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் தொழுது உன்னுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள துணை புரிவாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்குவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்குவாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, நாட்டுடைய உரிமையை பாதுகாப்பாயாக, நாட்டினுடைய அத்துணை துறைகளையும் பாதுகாப்பாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.